ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சல் கஃபே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, வேர்க்கடலை இல்லைன்னா நிலக்கடலைன்னு சொல்லக்கூடிய சட்னி தான். இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்றது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி. வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்காக முதல்ல கடாய அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். பச்சை வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன், நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலைனா ஒரு 2 நிமிஷத்துக்கு சூடு காட்டினா போதும். இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால லோ சிம்மில் போட்டுட்டு 7 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்க்கடலையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இனி இதை இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. இனி இதை தோல் எடுக்கணும், அதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தோல் எடுத்து சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 5 பல் பூண்டு, 10 போல சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்புல எவ்வளவு வரமிளகாய் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இனி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு. இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையில தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தோல் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்போ முக்காவாசிக்கு தோல் ரிமூவ் பண்ணியாச்சு, கொஞ்சத்துக்கு இருந்துச்சுனாவும் பிரச்சனை கிடையாது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து தோல் உரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இனி இது கூட தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இனி இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முழுசாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இனி இதை பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்டா அரைச்சாச்சு, இனி தாளிச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் போல பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதில் அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிடக்கூடாது, வேர்க்கடலைன்றதுனால கெட்டி ஆயிடும். இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சட்னி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியானது கூட, ஏன்னா வேர்க்கடலையில் நம்ம இந்த சட்னி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நாஞ்சல் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.